ஆனால் ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்த பிறகு இது முற்றிலுமாக மாறிடுச்சு. இல்லை இது காமம் பற்றி பேசுகிறதோ இதை பற்றி இது தெரிஞ்சுக்கிறதோ தப்பு அப்படின்ற மாதிரி. அதாவது ஓரல் செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பால்வினை நோய் உள்ள ஆட்களுக்கு யாராவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நோய்கள் வரலாம். விந்தை ஃபேஸில் தடவிக்கிட்டால் இன்னொரு முகப்பொலிவு வரும் அப்படின்னு கூட சில ஆய்வுகள் இருக்குது. பட் அப்படியெல்லாம் ஸ்பெஷலான விஷயங்கள் அங்கே ஒன்றும் இல்லை. சில பேர் அப்படியும் ஓரல் செக்ஸ் இப்போ இன்னும் கொஞ்சம் பாப்புலராக, அதுவும் யங் பீப்புள்கிட்ட இருக்கிறதுக்கு போர்னோகிராஃபி ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இந்த மாதிரி நிலைகளில் அவங்க ஓரல் செக்ஸ் பண்ணுறாங்க க்ளீனாக இல்லாமல் அப்படின்னா அவங்களுக்கு தொண்டையில் ரேராக புற்றுநோய் வர்றதுக்கு இது ஒரு காரணமாக அமையலாம். டாக்டர் விட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சே கார்த்திகேயன். இன்றைய இளைய தம்பதிகளுக்கு மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரல் செக்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ ஓரல் செக்ஸோட ப்ளஸ் மைனஸ் என்ன, அந்த செக்ஸுங்கிறது உண்மையிலேயே ஏற்புடைய ஒரு விஷயமா அப்படிங்கிறதெல்லாம் மென் செக்ஷுவல் ஹெல்த் ப்ரோக்ராமில் டாக்டர் காமராஜ் சார் கிட்டே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ ஓரல் செக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஆனால் ஆணுக்கு விருப்பம் இருந்தாலும் பெண்ணுக்கு அதில் விருப்பம் அதிகமாக இருக்கிறது இல்லை. இதனால் பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. ஸோ ஓரல் செக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷுவல் விஷயம் தானா? ஓரல் செக்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட், அது முக்கியமான வெரைட்டி. இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு அது ரொம்ப ரொம்ப தேவையானது கூட. ஏன்னா ஓரல் செக்ஸ் பண்ணலைன்னா பெண்கள் உச்சகட்டம் அடையாமல் போகிறதுக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகம். ஏன்னா ஒரு பெண் செக்ஸில் உச்சகட்டம் அடைகிறதுக்கு 14 நிமிடங்கள் ஆகும். இன்ட்ரா வெஜைனல் எஜாக்குலேட்டரி லேட்டன்சி டைம் 14 நிமிடங்கள் ஆகும். நீங்கள் 14 நிமிடங்கள் தொடர்ந்து ஒரு ஆண் வெந்து வெளியேற்றாமல் செக்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும்னா பெண்களை தூண்டி அவங்க உச்சகட்டம் அடைகிறதுக்கு தான் ரொம்ப முக்கியம். ஆனால் என்னென்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவான சொசைட்டியில் இருக்கோம். செக்ஸ் பற்றி வெளிப்படையாக பேசுகிறதில்ல. அது ஏதோ அசிங்கமான விஷயம், தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி பல குழப்பமான கருத்துக்கள் இருக்கிறதுனால யாரும் எதை பற்றியும் பேசுகிறதில்ல. அப்போ ஓரல் செக்ஸ் ஒரு தவறாக தான் தெரியும். ரெண்டாவது, பழைய பிரிட்டிஷ் காலத்தில் ஓரல் செக்ஸு இது எல்லாமே அன்நேச்சுரல் செக்ஸுன்னு சொல்லி 1853 இயற்றப்பட்ட சட்டங்கள் ஓரல் செக்ஸு, ஏனல் செக்ஸு, மற்ற எல்லா விதம் நீங்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த செக்ஸ் பண்ணுறீங்களோ அதை தவிர மற்ற எல்லா செக்ஸும் அன்நேச்சுரல் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 377 அந்த ரூல், இன்னும் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போது அந்த சட்டங்கள் பிரிட்டிஷனுடைய பல்வேறு விதமான கண்ணோட்டம் எல்லாமே தப்பாக இருந்தது. ஆனால் இந்தியர்களுக்கு அப்படி இல்லை. பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னால் ஏன்ஷியன்ட் இண்டியன்ஸ் அப்படி நினைக்கல. காமசூத்ரான்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓரல் செக்ஸை பற்றி அவர் ரொம்ப விலாவாரியாக நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. 550 பொசிஷன்ஸ் அவர் சொல்கிறார். இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம அறம், அடுத்து பொருள், அடுத்து காமம், 3வது படி, 4வது படி மோட்சம். அப்போது இந்த மதங்களில் ஒரு மோட்சத்துக்கு போகிற ஒரு வழியாக தான் காமம் இருந்தது. ஆனால் ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்த பிறகு இது முற்றிலுமாக மாறிடுச்சு. இல்லை இது காமம் பற்றி பேசுகிறதோ இதை பற்றி இது தெரிஞ்சுக்கிறதோ தப்பு அப்படின்ற மாதிரி. அதனால தான் இந்து கோயில்களில் எல்லா சிலைகள், சிற்பங்கள், பல விஷயங்கள் இந்த மாதிரி சிலைகள் எல்லாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த மேல்நாடுகள்லேருந்து அந்த நாகரிகத்தில் அது இந்த மாதிரியான செக்ஸ் எல்லாம் ஆபாசம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையில் செக்ஸில் இதெல்லாம் உள்ள அடக்கி எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி பண்ணுறது தான் ஒரு நல்ல செக்ஸ் அப்படின்னு இப்போ மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜி ஸ்பாட்டுன்னு ஒன்று நம்ம இப்போ சொல்கிறோம், அது பலமுறை நம்ம பேசியிருப்போம். இந்த ஜி ஸ்பாட் கல்யாணம் அல்லா தன்னுடைய அனங்கரங்கான்ற புக்கில் அர்த்த சந்திர நாடி அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். அது வாத்சாயனாருக்கு பின்னால், காமசூத்ராவுக்கு பின்னால் வந்த நூல்கள் இதெல்லாம். அப்போது இன்றைக்கி அதை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க வேர்ல்டு லெவலில். ஆமாம், இந்தியர்கள் தான் முதல்ல அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்போது இந்தியர்களுக்கு இந்த காமம் என்பது ஒரு இயல்பான விஷயமாக தான் இருந்திருக்கு. பின்னால் முகலாயர்கள், அதுக்கப்புறம் பிரிட்டன், இவங்கெல்லாம் இவங்க ஆட்சி பண்ணும்போது அவங்களுடைய கான்செப்டையும் சேர்த்து உள்ளே கொண்டு வரும்போது ஆளுபவர்கள் சொல்வது தான் சட்டமாக இருக்கும். பல நேரங்களில் அவங்க சரி நினைக்கிறதா சரின்னு வரும்போது செக்ஸை பற்றிய மக்களுடைய கண்ணோட்டமும் மாறியிருக்கு. இப்போ மறுபடியும் திரும்ப அதை கொண்டு வரணும், கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் தான். அது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா போர்னோகிராஃபிக்கும் பாலியல் கல்விக்கும் உள்ள வித்தியாசம் பெருமளவுக்கு நமக்கு தெரியல. ரெண்டும் ஒன்றுன்னு நம்ம நினைக்கிறோம். பாலியல் பற்றி பேசுகிறது போர்னோகிராஃபி, அது ஒரு வல்காரிட்டி, ஒரு ஆபாசம், அசிங்கம். நல்ல மனிதர்கள், நல்ல குணமுள்ளவர்கள், பண்பட்ட மனிதர்கள் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறதுனால சரியான பாலியல் கல்வியையோ பாலியல் விஷயங்களை விஞ்ஞானபூர்வமாக கொண்டு போகிறதுல மிகப்பெரிய சிரமம் இருக்குது. அதை விட போர்னோகிராஃபி முந்தி சீக்கிரமாக போய் சேர்ந்துருது. சரி, இப்போ ஓரல் செக்ஸ் ஒருத்தருக்கு விருப்பம், இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் ஆண்களுக்கு அது விருப்பம் இருக்குது, பெண்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த சூழ்நிலையை எப்படி நம்ம சமாளிக்கிறது? ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைன்னா அதை கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடாது. அது முதல் விதிமுறை. ரெண்டாவது அவங்கள எஜுகேட் பண்ணலாம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஓரல் செக்ஸ் பற்றி. ஏன்னா அவங்க ஏன் வேணான்னு நினைக்கிறாங்கன்னா, அது ஒரு டர்ட்டி, அசிங்கம், இது நால நோய் வரும், இப்படி பல இல்லை உண்மையிலே ஸ்மெல் வரலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ முதல்ல அவங்களுக்கு நாலெட்ஜ் வேணும். இது ஓரல் செக்ஸ் ஒரு இயல்பானது, வெரைட்டி, நல்லது அப்படின்னு. அது அவங்களுக்கு புத்தகங்கள் படிக்கலாம், இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்கலாம், இதன் மூலம் அவங்க தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து அவங்களுக்கு முதல்ல அதில் ஒரு அருவருப்பு இருந்ததுன்னா என்ன பண்ணலான்னா, ரெண்டு பேரும் ஷவருக்கு கீழே குளிக்கலாம். குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பெண்ணுனுடைய அந்த அல்லது ஆணுறுப்பை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணலாம் ஒரு பெண்ணே. அதுக்கப்புறம் அப்போ க்ளீன்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு மனசில் வரும். அப்போ அங்கேயே முத்தமிடலாம், ரூமுக்கு பண்ணக்கூடாது, அங்கேயே அது ஒரு முத்தம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களுக்கு அது ஒரு ஆபாசம் இல்லை. ஒரு ரெண்டு தடவை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு அசிங்கம் இல்லை, ஆபாசம் இல்லைன்ற உணர்வு அவங்களுக்கு வந்துடும். அவங்க அதை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டாக்டர், இப்போ ஓரல் செக்ஸ் பண்ணுறதுனால இந்த த்ரோட் பெயின், ஏன் இன்னும் கூட அந்த த்ரோட் கேன்சர்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னுலாம் சொல்லப்படுது. அதெல்லாம் உண்மையா இல்லை அது மித்தாது? அதாவது ஓரல் செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பால்வினை நோய் உள்ள ஆட்களுக்கு யாராவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நோய்கள் வரலாம். வாயில் இப்போது மசாஜ் பார்லெலாம் ஓரல் செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ரிசீவ் பண்ணுற ஆண்களும் இது ஒன்றும் ஆகாதுன்னு நம்பி பண்ணுறாங்க. HIV உள்ளிட்ட எல்லா நோய்களும் வரலாம். அதை செய்யக்கூடிய பெண்களும் எல்லாருக்கும் அதை பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வாயில் இன்ஃபெக்ஷன் இருக்கும், தொண்டை கரை அறுப்பு, பல்வேறு விஷயம் வரும். அவங்களுக்கெல்லாம் ஓரல் கேன்சர் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆண் உறுப்பில் ஸ்மெக்மா என்ற ஒரு திரவம் இருக்கும். அது முன் தோலும் அந்த உள்ளே இருக்க ஆணுறுப்பும் தேய்ந்து போய் பிரச்சனையாகக்கூடாதுன்றதுக்காக அந்த ஸ்மெக்மா அது டெய்லி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு மறுநாள் புதுசாக ஸ்மெக்மா வரும். ஆனால் க்ளீன் பண்ணாமல் ரொம்ப நாள் விட்டிங்கன்னா அது பழைய ஸ்மெக்மா, அந்த உள்ள ஒரு அழுக்கு, இந்த ஸ்மெக்மா, வெட்னஸ், அந்த ஈரம் எல்லாம் சேர்ந்து கிருமிகள் வளர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நிலைகளில் அவங்க ஓரல் செக்ஸ் பண்ணுறாங்க க்ளீனாக இல்லாமல் அப்படின்னா அவங்களுக்கு தொண்டையில் ரேராக புற்றுநோய் வர்றதுக்கு இது ஒரு காரணமாக அமையலாம் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு சில இடங்களில் அப்படி ரேராக இருந்திருக்கலாம். ஆனால் கணவன் மனைவி கிடையாது அப்படி வரும்போது, அதுவும் க்ளீனாக நீங்கள் சுத்தப்படுத்திட்டு பண்ணும்போது அந்த மாதிரி வர்றதை முற்றிலும் தவிர்க்கலாம். டாக்டர், இப்போ ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் சேர்றதில் இருக்கக்கூடிய விருப்பம் குறைந்து இந்த ஓரல் செக்ஸில் இருக்கக்கூடிய விருப்பம் அதிகரிக்குது அப்படிங்கிறதான் விஷயம். இது என்ன காரணத்தினால இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓரல் செக்ஸ் இப்போ இன்னும் கொஞ்சம் பாப்புலராக, அதுவும் யங் பீப்புள்கிட்ட இருக்கிறதுக்கு போர்னோகிராஃபி ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஆபாச படங்கள் ஓரல் செக்ஸ் இல்லாமல் ஆபாச படங்களே இல்லை, ஒன்று. ரெண்டாவது இவங்க தாம்பத்திய உறவில் ஈடுபட்டால் கருத்தரிக்கக்கூடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஓரல் செக்ஸில் அந்த பயம் இருக்காது. ஏன்னா விந்து வெளியேற்றும் போது அப்படி கருத்தரிக்கிற வாய்ப்பு இல்லை. அது ஒரு ஓரளவுக்கு பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி பல காரணங்களால் இருக்கும். ஒரு வெரைட்டி, அது ஒரு உண்மையிலேயே ஒரு வெரைட்டி, நல்லாவும் இருக்கும். ஓரல் செக்ஸ் ஜெனிட்டல் செக்ஸை விட ஓரல் செக்ஸ் இன்னும் பெட்டராகவும் இருக்கும். பெண்களுக்கு அது கண்டிப்பாக திருப்தி அளிக்கக்கூடியதாகவும் இருக்குது. அதனால் ஓரல் செக்ஸ் விரும்பப்படுறதில்ல, ஆச்சரியம் இல்லை. ஏன்னா எல்லோரும் ஆபாச படங்களை பார்க்கும்போது அது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால் அதை யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பலாம். டாக்டர் இப்போ ஓரல் செக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்பெர்ம் வந்து வாய்க்கு வழியாகவே உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதனால் ஏதாவது ஆபத்தா இல்லை பின்விளைவுகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? பொதுவாக கணவன் மனைவி இல்லை ஒரே ஒரு பார்ட்னர் அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி திரவ பரிமாற்றத்தில் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் நீங்கள் ஒரு மசாஜ் பார்லர் போய் ஒரு அந்த பெண் பண்ணுறாங்க அப்படின்னா பால்வினை நோய்கள் எது வேணாலும் வரலாம், ரெண்டு பேருக்கும் வரலாம். இவங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு, அவங்ககிட்ட இருந்து இவங்களுக்கு, யாருக்கு வேணாலும் ஆண்கிட்ட இருந்து பெண்ணுக்கும், பெண்ணிட்ட இருந்து ஆணுக்கும் வரலாம். டாக்டர் இப்போ வந்து அந்த ஸ்பெர்மை வந்து முகப்பருக்கள் வந்தவங்க வந்து பயன்படுத்தினா வந்து அது குணமாகும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. இதுவும் எந்த அளவுக்கு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த மாதிரி ஏராளமான தவறான நம்பிக்கைகள் உலகம் முழுவதும் இருக்குது, பல ஏரியாவில் இருக்குது, பல விஷயங்கள். இதெல்லாம் தவறு. ரொம்ப விந்தை வந்து ஃபேஸில் தடவிக்கிட்டால் இன்னொரு முகப்பொழிவு வரும் அப்படின்னு கூட சில ஆய்வுகள் இருக்குது. பட் அப்படியெல்லாம் ஸ்பெஷலான விஷயங்கள் அங்கே ஒன்றும் இல்லை. சில பேர் அப்படியும் அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி நிறைய தவறான நம்பிக்கைகள் இருக்குது. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெலிவரியான அந்த குழந்தையினுடைய தொப்புள் கொடியில் கொஞ்சம் கட் பண்ணி சுட்டு சாப்பிட்டா குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி நிறைய வினோதமான, இன்னும் சில நாடுகளில் வந்து ஆப்பிரிக்காவில் போன்ற நாடுகளில் ஹெச்ஐவியை குணப்படுத்துறது இல்லை பால்வினை நோய்கள், VDRL, அந்த சிஃபிலிஸ் போன்ற நோய்களை குணப்படுத்துறதுக்கு ஒரு கன்னி பெண்ணை வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டோன்னா அந்த நோய் குணமாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் தவறான நம்பிக்கைகள். தவறான நம்பிக்கைகளுக்கு அளவே இல்லை. ஏன்னா மனித இனக்குழுக்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. உலகம் முழுவதும் ஏராளமான மனித இனக்குழுக்களில் ஒரு 8000 இனக்குழுக்களுக்கு மேலே ஒவ்வொரு குழுக்களும் அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் அவங்க உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து பெரும்பாலும் தவறாக தான் இருக்கும். இந்த தவறான நம்பிக்கைகள் ஆபத்தானவை, ஆபத்தில்லாதவைன்னு பிரிக்கிறோம். ஒருத்தர் சாமி கும்பிட்றாரு, ஒருத்தர் இன்னொரு சாமி கும்பிட்றாரு, அது ஆபத்தில்லைன்னு விட்டுலாம். ஆனால் ஒரு ஆபத்தான பழக்கங்கள் அப்படின்றது கண்டிப்பாக தவிர்க்கப்படணும். அதில் ஒன்று வந்து இந்த டயரியாலாம் வந்ததுன்னா தண்ணி கொடுக்க மாட்டாங்க. தண்ணி குடிக்கிறதுனால தான் மோஷன் நிறைய தண்ணி போகுது, அதனால் தண்ணி கொடுக்காமல் இருப்பாங்க. அதெல்லாம் உயிருக்கு ஆபத்தானது. அதனால் இந்த மூடப்பழக்க வழக்கங்களாக இருந்தால் கூட ஆபத்தானது இமீடியட்டாக தடுக்கப்படணும். ஆபத்தில்லாத விஷயங்கள் ஊட்டலாம். இப்போ ஒருத்தருடைய விந்தை வந்து நம்ம முகத்தில் பூசுகிறோம், நம்ம முகப்பருவெல்லாம் பண்ணும்போது அது வழியாக விந்தில் இருக்க HIV கிருமி போய் HIV தொற்று வரலாமே, இல்லை பால்வினை நோய்கள் வரலாம். இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. அதனால் இது மாதிரி பண்ணக்கூடாது. நிறைய சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் டாக்டர். ரொம்ப நன்றி.